Hi guys, welcome back to our channel. Actually, இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க வந்து சண்டே சோ வெளிய எங்கயாவது போலாம் அப்படினு சொல்லி பிளான் பண்ணோம். அதனால தான் வந்துட்டு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு. சோ அத தான் போய் பார்க்க போறோம். அங்க லேக் இருக்கு, போட்டிங்லாம் இருக்கு அப்படினு சொல்லி நாங்க யூடியூப்ல சர்ச் பண்ணிருந்தோம். சோ அதனால தான் போய் அங்க போய் ஒரு விசிட் பண்ணலாம் அப்படினு சொல்லி கிளம்பி இருக்கோம். சோ நீங்க கூட சேர்ந்து வாங்க. எப்படி இருக்கு அந்த இடம் அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு காமிக்கிறோம். மறக்காம நீங்க இதான் எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த பார்க்குக்கு வந்தாச்சு. இப்போ டிக்கெட் எடுக்க தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். ஸோ எப்படி இருக்குது போட்டிங் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். டிக்கெட் எடுத்தாச்சு. ஆக்சுவலாக இங்கே பெரியவங்களுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, சின்னவங்களுக்கு வந்து 25 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டிங் பார்த்திங்கன்னா 10:00 சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் தான் இருக்குது. மற்றபடி வந்துட்டு அதை சுற்றி பார்க் இருக்குது. பார்க்கில் வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, அதுக்கப்புறம் வந்துட்டு வாக்கிங் போகிறவங்களாம் போகிறாங்க. ஆனால் போட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா ஈவினிங் 6 o'clock வந்தோம் அப்படின்னா போட்டிங் போகலாம். அதுக்கப்புறம் வந்தால் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 3 வயசுக்கு கீழே இருக்கவங்களையும் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களையும் போட்டிங்க்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மற்றபடி நீங்கள் ஃபேமிலியோடு ரிலாக்ஸ் பண்ணணும் ஈவினிங் டைமில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். தீவை வந்து சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த தீவை தான் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க தான் சொல்ல நினைக்கிறீங்களா வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? இல்ல, இந்த டெப்தான வாட்டர்ல சம்டைம்ஸ் வந்து நம்ம மூழ்கிடலாம். அதுக்காக சேஃப்டிக்கு தான் இந்த சேஃப்டி பேக். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருது. வெயிட்டிங் ஃபார் த போட். ரோஸ்னாம், டெல் மீ, எப்படி இருந்துச்சு போட்டிங்? போட்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு தீவை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் வந்து 10 நிமிஷத்தில் ஏறினதுமே வேமா இறக்கி விட்டாங்க. இல்லை இல்லை இல்லை, 10 நிமிஷமெல்லாம் இல்லை, நீ கரெக்டாக நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். 12 நிமிஷங்க இல்லை. அப்புறம் என்ன, இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க கொடுத்த காசுக்கு அந்தமான் கூப்பிட்டு போய் திருப்பி கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறேன். நடக்கிற விஷயமா அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லே சொல்லியிருந்தேன், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்குது, பார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிளேஸ் தான் இது. ஆக்சுவலாக இந்த பார்க்கை வந்து சுற்றி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து ஒரு பாத் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த பாத் வந்து இந்த லேக்கை சுற்றி கவர் ஆகுது. ஸோ இது நடக்கணும் அப்படின்னா நடந்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரும்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். நடக்க முடியல, ஒரு இதவே சுத்தி போகணும். இங்கிருந்து அதை சுத்தி அப்படியே போகணும். எட்டி பார்த்தா கூட ஒண்ணுமே தெரியல. ஆரம்பிச்ச இடம் எங்க இருக்கோ? ஒரு 3 கிலோமீட்டர் வருமா? வந்துடும் வந்துடும். நம்ம இதை சுத்தி போறதுக்குள்ள நைட் டின்னர் டைமே ஆயிரும் கண்டிப்பா. நம்ம வந்த வழியாவே பேசாம ரிட்டர்ன் போயிடலாம். ரிட்டர்ன் போட்டு அப்பா நடக்க முடியலங்க என்னால. இன்னொரு நாள் வேணா வந்து அந்த வழியா சுத்தி இப்படி வந்துடலாம். ஓகே, உங்களுக்கு வேணா நான் ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதான்னு வேற தெரியல. தான் அங்கே எல்லாரும் நடந்துட்டு இருக்காங்க பாரு. இந்த மாதிரி ஒரு பாத் அங்கே இருக்கு, அங்கே எல்லாரும் நடந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ தூரம் சுத்தி அப்படியே போய் அப்படியே முன்னாடி அந்த பார்க்குக்கு போகணும்.
இப்பவே என்னால் முடியல. அந்த வாக்கிங் பாத்தில் நிறையா இந்த மரம் நட்ட வச்சுருந்தாங்க. ஸோ அதை பொறிக்கிறேன் பொறிக்கிறேன்னு சொல்லி இவர் பண்ண குரலை வித்தையெல்லாம் பாருங்கள். இந்த காய் பேர் என்ன லோனாதா? இது வந்து பாதாணிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல, நான் சொல்ற அந்த கதைய சொல்லு. நான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த காயெல்லாம் சாப்பிட்டு கல்ல வச்சு கொட்டிட்டு இருப்போம். எங்காச்சும் கல்லு கிடைச்சதுன்னு அது கொட்டிடலாம். ஆனா என்னன்னா, இங்க அத்தாரிட்டிஸ் பார்த்தாங்க என்ன பிடிச்சி சொல்லி அனுப்பிடுவாங்க. ஏன்னா காயை பிடிங்கிறது இல்லாம கொட்டி வரதுமே. ஆனா இதோட உண்மையான பேர்லாம் தெரியாது, பாதாணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, பாதாணிக்காய் தான் அது. பாதாணிக்காய் தான், சத்தியமா பாதாணிக்காய் தாங்க. என்ன பண்றது? சாகசம் இல்லாம பாஸ்போர்ட் இல்லாம தீவுக்கு வரணும்னா நீங்க அணுக வேண்டிய இடம் இங்கதான். பெருசாக எல்லாத்தையும் வந்து கவர் பண்ண முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் எங்களால் என்ன முடிஞ்சுமோ அவ்வளோ நாங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கோம் வீடியோவில். என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய கவர் பண்ண முடியல, மிஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அடுத்த பிளாக்ல அதெல்லாம் சரி பண்ணிக்கிறோம். பண்ணிடலாம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் லோகி ரோஷி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து ரொம்ப ஜாம் ஆகுது. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.